பலவிதமான வழிபாடுகளுள் விரைவாக பலன் தரும் ஒன்று அபிஷேகம். ஒவ்வொரு திரவியங்களுக்கும் ஒவ்வொரு பலன் உள்ளது. அதன்படி இறைவனுக்கு அந்தந்த திரவியங்களால் அபிஷேகம் செய்தால் நம் விருப்பங்கள் நிறைவேறும் என்பது ஐதீகம். முக்தி கிடைக்க இறைவனை நெய்யால் அபிஷேகம் செய்ய மனம் அமைதி பெற்று முக்தி கிடைக்க வழிவகுக்கும். சுத்தமான பசும்பாலினால் அபிஷேகம் செய்ய ஆயுள் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமைக்கும் குதூகலத்திற்கும் இறைவனை இளநீரால் அபிஷேகம் செய்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும். நல்லெண்ணெயில் அபிஷேகம் செய்ய பிரச்சனை தலையெடுக்காது. மாப்பொடியினால் அபிஷேகம் செய்தால் கடன் தொல்லை தீரும். சுத்தமான தண்ணீரால் அபிஷேகம் செய்ய காரிய சித்தி உண்டாகும். கரும்புச்சாறு அபிஷேகம் பிணிகளை அகற்றி ஆரோக்கியம் நல்கும். நல்ல பசும்பயிரினால் அபிஷேகம் செய்ய குழந்தை பாக்கியம் உண்டாகும். மனதில் தோன்றும் இனம் புரியா பயத்தை நீக்க எலுமிச்சை சாற்றால் அபிஷேகம் செய்ய நல்ல பலன் கிடைக்கும். இறைவனுக்கு தேனாபிஷேகம் செய்தால் வாழ்வும் இனிமையாகும், குரலும் தேன் போல இருக்கும். பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்ய உடல் நலம் மட்டுமில்லாமல் செல்வமும் பெருகும். அதே போல சந்தனத்தால் அபிஷேகம் செய்ய 8 செல்வங்களையும் அடையலாம். பஞ்சகவியத்தால் அதாவது பசுவின் 5 உப உற்பத்தியான பால், நெய், தயிர், சாணம், கோவியம் சேர்த்து அபிஷேகம் செய்ய பாவங்கள் கரைய உதவும். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.